வணக்கம். ஓங்காரக்குடியிலிருக்கு இந்த மாத பௌர்ணமி விழாவிற்கு வந்திருக்கும் அன்பர்கள்ட்ட அவரோட அனுபவத்தை பற்றி கேட்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நான் வந்து குவைத்திலேருந்து வர்றேன். உங்கள் பேருங்க ஐயா? ராமதாஸ். குடியிலுக்கு முத முதல்ல எப்போ நீங்கள் வந்துட்டுருக்கீங்க? வந்து 2004 வந்துட்டுருக்கேன் நான். ஐயா முத முதல்ல எப்போ பார்த்தீங்க? 2004 பார்த்தேன் ஃபஸ்ட் டைம். உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் ஐயா. 2004 எனக்கு குடில் பற்றியும் ஐயாவை பற்றியும் எப்படி தெரிஞ்சதுன்னா, நான் வந்து அகத்திய முனிவரை வந்து என்னுடைய மானசீக குருவாக ஏற்றுண்டு அவரை வழிபட்டுட்டு வந்தேன். நான் அவரை தேடி இப்போ நான் வந்து நாடி இதில் வந்து நான் என்னுடைய பர்சனலாகவும் என்னுடைய வீட்டில் உள்ள எல்லாருக்கும் நாங்கள் பார்த்துருக்குறோம். அப்படி வரப்போ ஒரு வாட்டி அகத்தியன் பள்ளின்ட்டு வேதாரண்யம் பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அகத்தியரோட டெம்பிள் அது இருக்குது. அங்கே போகிறப்ப அகத்தியரை பற்றி பாடல்கள் சில கேட்டுருந்தோம். அங்கே ஒரு வானொலியில் கேட்டுருந்தோம். அப்போ அவங்ககிட்ட கேட்டு வந்து கேசட் கிடைக்குமான்னு கேட்டால் அவங்க சொன்னாங்க இங்கே கிடைக்காது, ஒரு மெடிக்கல் ஸ்டோர் தினவந்திரி மெடிக்கல்ன்ட்டு ஒரு இடம்னு சொன்னாங்க. அவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா அகத்தியரோட படம் கூட அங்கே கிடைக்கும்னு சொன்னாங்க. ஸோ அங்கே போய் கேட்குறப்ப அவங்க வந்து எங்கக்கிட்ட இல்லை, ஆக்சுவலாக வந்து ஓங்காரக்குடில்னு ஒரு இடம் இருக்குது, நீங்கள் அங்கே போங்க, அங்கேன்னா இன்னும் உங்களுக்கு அங்கே இதுவும் கிடைக்கும், அங்கே ஒரு ஐயா கூட இருக்காங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் ஒருவர் வந்து இங்கே அனுப்பியிருந்தேன். நான் அனுப்பிவிட்டு அவங்கள பார்த்துட்டு வர சொல்லிட்டு அவர் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே ஜஸ்ட் 1 வீக்கில் நான் வந்து நேராக இங்கே தேடி வந்து ஐயாவை பார்த்தேன். அதான் என்னுடைய முதல் அனுபவம். உங்கள் வாழ்க்கையில் மேலும் வேறு எதுனா இங்கே குடிலுக்கு வந்ததுக்கப்புறம் எதனா அனுபவம் இருந்தால் அதை பற்றி சொல்லுங்கள். குடிலுக்கு வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் அனுபவம் தான் இருக்குது. பல முறை நிறையா விஷயங்களை நான் ஆன்மீக சம்மந்தப்பட்டதில் அனுபவப்பட்டிருக்கேன். அதில் சில இம்பார்ட்டண்ட் எதுனாக்கா 2011 ஒரு வாட்டி வந்து எனக்கு இருதய ஆப்ரேஷன் அங்கே வந்து எனக்கு குவைத்தில் வச்சு நடந்தது. நான் தனியாக இருக்கிறப்ப அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து அட்மிட் ஆகி ஒரு ஸ்டென்ட் போட்டாங்க எனக்கு. அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அந்த கொஞ்சம் எனக்கு வந்து அந்த மரண பயம்ங்கிறது கொஞ்சம் எனக்கு இருந்தது. நான் எவ்வளவோ பேர் கவுன்சிலிங் பண்ணுவேன், எனக்கு மரண பயம் வர்றப்ப அதை வந்து எப்படி விளக்கிக்கிறதுன்னு தெரியாமல் ஐயாட்ட வந்து வர்றப்ப இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி இதையும் ஆப்ரேஷன் உனக்கு எதுக்கு வந்தது, வந்திருக்கக்கூடாதே அப்படின்ட்டு இந்த மாதிரி எனக்கு பயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு தட்டு தட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பயமே எங்கிட்டருந்து போயிடுது. அன்றைக்கிட்டேருந்து இன்றைக்கு வரைக்கும் வந்து என்னோடய வாழ்க்கையில் இந்த ஒரு 4-5 வருஷமாக எனக்கு நிறையா பெரிய பெரிய கஷ்டமெல்லாம் வந்தால் கூட அது வந்து எனக்கு ஒன்றும் பெரிய இதாகவே தெரியல. கஷ்டங்கிறத வந்து தாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க, எனக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுத்தா கூட தாங்கிக்கிற அளவுக்கு சக்தியை வந்து ஆசான் அரங்கன் அரங்க மகா தேசிக வந்து எனக்கு கொடுத்தது. அதான் என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டது ஒன்று, எப்போ ஃபுல் சரணாகதி ஆகிடுறோமோ அப்போது நம்மளுடைய எல்லா இன்ப துன்பங்கள் எல்லாத்தையுமே அவங்களுடைய திருவடிகளில் ஒப்படைச்சிட்டேன்னா அதனுடைய எஃபெக்ட் வந்து எல்லாமே அவங்களுக்கு போய் சேரும். இதை நம்ம பகவத்கீதையில் சொன்னதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணுங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான பிலீஃப் இருக்குது. சைவத்தை எவ்வளோ நாளாக மேற்கொண்டுட்டு வரீங்க? நான் இங்கே ஐயாவை பார்க்குறதுக்கு முன்னாடியிலேருந்து சைவம் தான் இருக்குது. 28 வருஷமாக சைவமாக தான் இருக்கிறேன். 100% சைவம் சொல்லலாம். நான் வெளிநாட்டில் வேலை பார்க்குறேன். நான் ஒரு நிர்வாக இயக்குநராக இருந்துக்கிட்டு பல நாடுகளுக்கு போவேன். சைவங்கிறத வந்து எனக்கு ஒரு தடையாக எந்த இடத்துலையும் நான் ஃபீல் பண்ணலை. அப்படி ஏதாவது ஒரு தடை இருந்தால் கூட ஐயாவை வேண்டிக்கிட்டேன்னா நமக்கு வேண்டிய ஒரு உணவு கண்டிப்பாக கிடைக்கப்படும். பிரச்சனையே தெரியல. என்னென்ன தொண்டுகளுங்க ஐயா செஞ்சுட்டு வரீங்க? தொண்டுகள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து குடிலுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானத்துக்கு வேண்டிய இதை பண்ணிகிட்டுருக்கோம். அங்கே குவைத் நாட்டில் வந்து எவ்வளோ பேர் எங்கள் நம்ம ஏரியாவில் இருக்கிறவங்க அண்டர் டெவலப்மெண்ட் ஏரியாஸில் இருக்கவங்களுக்கு எந்த விதமான காசு எதுவும் இல்லாமல் ஃப்ரீயாக எடுத்து போய் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அங்கே வேலையெல்லாம் கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட நான் 2000-3000 பேருக்கு இது பண்ணி வச்சுருக்கிறேன். அவங்களுக்கு அதை கொடுத்துட்டு அதை சொல்கிறது கூட தர்ம வழி வந்து அன்னதானம் இதை பற்றி அவங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லுவோம். நாங்கள் இந்த தர்மம் செய்கிறனால உங்களுக்கு ஏற்பட்ட பயன் பற்றி சொல்லுங்கள் ஐயா. தர்மம் எதுக்கு செய்யணுங்கிறது ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து இந்த பிறவியில் வந்து நமக்கு கிடைக்கிற இந்த இன்ப துன்பங்கள் அனைத்துமே வந்து பூர்வ ஜென்ம கர்மங்கள் அதை சார்ந்த நம்ம வினைகளை சார்ந்தது தான் இந்த வாழ்க்கை. அது வந்து கழியணுன்னா ஒரு நல்ல குருவை பிடிக்கணும். அந்த குரு சொன்னபடி நடந்து அவங்க சொல்கிறது பிரகாரம் நடந்து அவங்களோட நம்முடைய அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி நம்ம வந்து அந்த பிரார்த்தனைகள் இது பண்ணிட்டுருக்கோம். அன்னதானங்கள் பண்ணுறதுனாலையும் நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கசடுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி மனம் தெளிவடையும். மனம் தெளிவாகிறப்ப ஆசான் நமக்கு என்ன சொல்ல வர்றாங்களோ அது வந்து நமக்கு உணர்த்தப்படும்.
என்னை பல முறை நான் வந்து முதல் முதல்ல சில வருடங்கள் வந்துட்டுருக்கப்ப ஐயா என்கிட்ட நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க, நீ உணர்றியா உணர்றியான்ட்டு. நான் உணர்றியா உணர்றியான்னு நான் சொல்ல எனக்கு ஒன்று உண்மையாகவே உணர்வேன். நான் ஐயாவை நினச்சி நான் என்ன நினச்சா கூட அங்கே ஐயா அப்படி நினச்சேன்னா ஒரு எங்களுக்கு எனக்கு உள்ளே வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அந்த இது நான் என்ன கேட்டேன்னா அது நடக்கும். அது வந்து எனக்குள்ளே வச்சுக்கிடும், நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். என்ன அவங்களுக்கு கிடைக்கலன்னா அது வந்து ஒரு பெரிய இதாக இருக்கக்கூடாது, தடையாக இருக்கக்கூடாது. இது அவரவருக்கு அவருக்கு அனுபவங்களை வந்து வெளியில் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இருந்தால் கூட இந்த அனுபவங்களை வந்து கொஞ்சம் லிமிட்டடாக கொஞ்சம் வெளியேற்றுறது வந்து பிறருக்கு நன்மை பயக்கம்ங்கிற கதை சொல்கிறேன். உங்கள் நண்பர்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்ட அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், நான் துறையூரில் இருக்கிற 3-4 பேரை நான் இங்கே அனுப்பியிருக்கேன். துறையூர்காரங்களே வந்து அகத்தியர் சன்மார்க்க சங்கம்னு ஒன்று இருக்குது, நீங்கள் அங்கே போங்கன்ட்டு நான் அனுப்பி இங்கே வந்திருக்காங்க. அவங்களும் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி நான் வந்து இந்த விழாவை கலந்துக்கிறதுக்காக ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தேன். அந்த எதிர்பார்ப்பு வந்து நேற்றுக்கு வந்து அது ஆடுற மாதிரி சில நிகழ்ச்சிகளை நடந்தது. நம்ம ஆடினா கூட நான் வந்து உறுதியாக இருந்தேன், ஐயா கிட்ட நம்ம சொல்லிட்டோம், நமக்கு கண்டிப்பாக நாளைக்கு ஐயாவை போய் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் இருந்தேன். நான் வந்து அங்கே வந்து குவைத்திலேருந்து கோயம்புத்தூருக்கு டிக்கெட் போட்டிருந்தேன். டிக்கெட் போட்ட பிறகு நான் சென்னை வந்து இறங்கணும். காலையில் 9:00 இறங்கிட்டு 1:30 அங்கேருந்து கோயம்புத்தூர் ஃப்ளைட் பிடிக்கணும். 9:00 இறங்க வேண்டிய ஃப்ளைட்டு இறங்கலை. நான் 5 மினிட்ஸ் அப்படி லேட் ஆகலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணியிருந்தேன். திடீர்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி சென்னையில் வந்து புகமூட்டம் காரணமாக விமானம் இறங்குவதற்கு முடியலை, இன்னும் சில மணித்துளிகளில் சில வினாடிகளில் வந்து ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் இறங்குவோன்ட்டோம் அவங்க இறக்கி விட்டுட்டாங்க. அங்கே இறக்கி அங்கேயே ஒரு 2 hours அங்கே இருந்தேன் நான். 11:40 வரைக்கும் நேற்றுக்கு பிஎம் வரைக்கும் அங்கே ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் இறங்க விடலை, அங்கே உள்ளுக்குள்ளே இருந்தோம். அதுக்கப்புறம் சரியாயிடுது. நான் வந்து ஐயாவை வேண்டிக்கிட்டேன், ஐயா இங்கே விட்டால் சரி, இங்கேருந்து டைரெக்டாக மதுரைக்கு போய்ட்டு மதுரையிலேருந்து வண்டி எடுத்துகிட்டு அங்கே வந்துடுவேன், என்னோடய ப்ரோக்ராம் எல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே வந்துடுவேன், இல்லைனா வேறு வழி எதாக இருந்தாலும் ஐயா பாப்பார் அப்படின்ற உறுதியில் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து வண்டி எடுத்து கிளம்பிட்டாங்க. கிளம்பி திரும்ப வந்து சென்னையில் வந்து 12:35 இறங்கிட்டு 1:30 ஃப்ளைட்டு. 55 நிமிஷத்தில் கனவு கூட நான் எப்பயும் காண முடியாது. எப்படி 2 மணி நேரம் வேணும் உங்களுக்கு ஒரு ஏர்போர்ட்லேருந்து இன்னொரு ஏர்போர்ட் போகிறதுக்கு. பட் எப்படி வந்ததோ என்னோடய லக்கேஜ் வந்து ஃபஸ்ட் லக்கேஜாக வந்தது, நான் எடுத்து அங்கேருந்து ஓடி வந்தோடனே ஒரு ஆள் சொன்னார், இந்த மாதிரி போங்க, இந்த இதில் ஃபாஸ்ட்டாக போகலாம் சொன்னார். போயிட்டு நான் போய் செக்இன் பண்ணி உள்ளே போயிட்டேன். அதோடு நிற்கலை. அங்கேருந்து ஃப்ளைட் ஏறி அந்த 1:30 கிளம்பிட்டு 2:30 வந்து கோயம்புத்தூரில் இறங்கணும். 2:30 இறங்க போகிற நேரத்தில் வந்து மறுபடியும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணால் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் வந்து அந்த புல் வந்து தீ பிடிச்சதுனால ஃப்ளைட் இறங்குறதுக்கு முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால் நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் ஃபர்தர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்காகன்ட்டு. ஒரு 15-20 நிமிஷம் கோயம்புத்தூரே சுற்றிட்டுருந்தோம். அப்போ கூட ஐயா தான் நினச்சிருந்தேன், என்ன சோதனையாக இருக்குது, என்னையா என்ன சோதனை நடக்குது, இப்போ நம்ம உங்களை பார்க்குறோம், கண்டிப்பாக பார்க்குறோம், உங்கள்கிட்ட நான் ஒப்படைச்சிருக்கிறேன், பார்க்குறோம், நான் பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு உறுதி இருந்தது. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, இப்போ இறங்க போகிறோம்ன்ட்டு இறங்கிட்டோம். இறங்கிட்டு அந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு நான் நைட்டில் அங்கேருந்து 9:00 கிளம்புனேன். இங்கே வந்து 11:45 வந்துட்டேன். அதை எனக்கு என்னென்னா எப்படியும் பார்க்குறோன்ட்டு ஒரு இது இருக்கப்போ. அதான் நான் என்ன சொல்லுவேன்னாக்கா, மெடிடேஷன் அப்படிங்கிறது ஒரு இதை வந்து கண்டினியூவஸாக திங்க் பண்ணிகிட்டு இருந்தால் அது நடக்கும். நீ என்னவாக ஆகணும்ன்ட்டு நினைக்கிறையோ அதையே நீ நினச்சிக்கிட்டு இருந்தால் அதே மெடிடேஷன். அந்த அதையே நீ வந்து மெடிடேட் பண்ணுறப்போ அதான் ஆகிடுவேன். அதான் வந்து பகவத்கீதையில் சொல்லியிருக்கு. அதே மாதிரி எப்பயுமே பிரார்த்தனை பண்ணுறப்போ ஐயாவை என்னுடைய பூர்வ மத்தியில் வச்சுக்கிட்டு ஐயா கிட்ட தான் கோரிக்கை வைக்கிறேன் நான் இது வேணும். இதே இன்னொரு அனுபவம், இப்போ ஃப்ரெஷ் அனுபவம் இன்னொன்று சொல்லணும்னா, 4 நாளைக்கு முன்னாடி அங்கே இருக்கிறப்ப குவைத்தில் எங்களுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கேன். அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற ஒரு மேனேஜர் ஒரு பையன், நம்ம ஏரியா பையன் தான், திருச்சி பக்கத்தில் உள்ளவன். திடீர்னு பேசிக்கிட்டே இருந்தவன் வந்து ஒரு சைடு வந்து பேரலிசிஸ் மாதிரி வந்து கீழே விழுந்துட்டான். அவனை போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. அட்மிட் பண்ண பிறகு ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன் வந்து இது சிடி ஸ்கேன் பண்ணுறதுல பிளட் கிளாட்டாக இருந்தது பிரெயினில். அவர் வந்து டாக்டர் என்ன சொல்ல, எனக்கு தெரிஞ்ச டாக்டர்ங்களா கேட்டால், ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன் வந்து நீங்கள் சைன் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள், இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணால் நல்ல சான்ஸ் இருக்குது இல்லைனா இல்லைன்ட்டு என்கிட்ட சொன்னாங்க. நான் ஒரு நிமிஷம் ஐயா யோசனை பண்ணிவிட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அவங்களுக்கு சொன்னேன், நீங்கள் எப்படி இருந்தாலும் வேறு மார்க்கம் இல்லை, நீங்கள் கொடுங்க, நல்லா ஆகிடுவான், நான் இது பண்ணிட்டுருக்கேன், பிரார்த்தனை பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னோம். அவன் ட்ரீட்மெண்ட் தொடங்கினாங்க. அதுக்கு பக்க விளைவுகள் இருக்கான். அந்த இதை வந்து கிளாட்டை எடுக்கிறப்ப வந்து வேறு எங்கேயோ இருந்து வந்து நெரு உடைஞ்சி இதாகிறதுக்கு, ஃபேட்டல் ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க.
பட் எனக்கு வந்து மனசில் வந்து கிளியராக தெரிஞ்சது, உனக்கு ஏதோ ஒரு சோதனை தான் கிளியர் ஆகிடும் ஐயாவோட கருணையினால். பட் யாருக்கு நான் சொல்லலை, டெஸ்ட் முடிஞ்ச பிறகு போடலான்ட்டு. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு ஒரு 8 மணி நேரத்தில் அவனை வந்து நானே ஃபோன் பண்ணி அவங்களுக்கு சொன்னேன், கொஞ்ச நேரத்தில் அவனை வந்து வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுற மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொன்னேன். நான் நினச்ச மாதிரியே வந்து ஒரு மணி நேரத்தில் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க, ஜென்ரல் வார்டுக்கு. இன்னும் அங்கே தான் இருக்கிறான். ஓ, கால் வந்து சரியாயிடுத்து, கை வந்து பாதி வரைக்கும் ஓகே ஆகிடுது. டாக்டர் என்கிட்ட மறுபடியும் ஏதோ ஒரு நல்லது தான், தெய்வத்தின் மேலே தான் பாரம் போடணுன்னார். நான் என்ன நினச்சா, நமக்கு தெய்வம் வந்து அரங்கர் தான், அரங்கர்கிட்ட சொல்லும். ஏதோ நமக்கு பிரார்த்தனை பண்ணுறத விட பிறருக்காக நம் பண்ணுற பிரார்த்தனை வந்து அது ரொம்ப எஃபெக்டிவாக போய் சேரும், குருநாதர்கிட்ட கரெக்டாக போய் சேரும். அது நடந்து வந்து அநேகமாக இன்னும் 2 நாளில் வெளியே வந்துடும். இது வந்து எனக்கு ஃப்ரெஷ் அனுபவம். இந்த மாதிரி அனுபவங்கள் நிறையா வந்துட்டுருக்கு. நான் எல்லாருக்கும் சொல்கிறது வந்து, ஆளை பார்த்து ஏமாந்துட்டு போயிடக்கூடாது அப்படின்ட்டு தான். யாராவது புதுசாக வர்றவங்க வந்து ஐயாவை பார்த்துட்டு அவங்க வந்து இதாகி அவங்களுக்கு வர வேண்டியதை வந்து கெடுத்துக்கிடக்கூடாதுன்ட்டு தான் நான் வந்து அறிவுரை சொல்கிறேன். நீங்கள் வந்து நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா அந்த நம்பிக்கைக்கு உள்ள பலனை வந்து அவங்களே உணர்வார்கள். இந்த இது வந்து எல்லாருக்கும் கிடைத்தற்கரிய ஒரு வாய்ப்பு. காலையில் கூட ஒரு அன்பர் பேசுகிறப்ப சொன்னாங்க, கோடியில் ஒருவர் தோண்டுவாங்க, அதுவும் எத்தனையோ வருஷங்களுக்கு ஒரு வாட்டி தோண்டுவாங்க. அது மாதிரி அவதாரம் எடுத்த அவதார புருஷன் அரங்க மகா தேசிகர், அவரோட இருக்கிறத அவரை பற்றி பேசுவது, அவர் சொல் கேட்பது, அவருடைய உபதேசங்களை கேட்பதே வந்து ஒரு புண்ணியம்னு நினைக்கிறவங்க. ஒவ்வொருவங்களும் அதே மாதிரி நினச்சி அதனோட பயன் பெற வேண்டும் என்னுடைய விருப்பம். ஆசானோட பெருமைகளையும் சிறப்புகளையும் பற்றி மிக சிறப்பாக கூறிய நம்ம அன்பருக்கு அரங்கர் டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி ஐயா. நன்றி.